அனைவருக்கும் வணக்கம். ஜெய் குக்கிங் சேனலில் சீம்பால் எப்படி காய்ச்சறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம 1 லிட்டர் அளவுக்கு சீம்பால் எடுத்து வச்சுருக்கோம். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும். முதல் பால் இந்த மாதிரி நல்லா மஞ்சள் நிறமாக இருக்கிற பால் எடுத்து வச்சுக்கோங்க. சர்க்கரை 1/2 கிலோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏலக்காய் 7 ஏலக்காய், மிளகு 1/20, சுக்கு 2 துண்டு எடுத்து வச்சுருக்கோம். இது பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் சுக்கு மிளகு எல்லாம் நம்ம பொடி பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம பாலில் போட்டு கலந்துக்கலாம். இப்போ வந்து 1/2 கிலோ சர்க்கரையும் இதுலேயே போட்டுக்கிட்டோம். நம்ம நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் வச்சுட்டு நல்லா கலந்துக்கலாம். சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 1 இட்லி பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கலந்து வச்சுருந்த சீம்பால் வந்து எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க. 1 30 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா சீம்பால் ரெடி ஆயிடுச்சு. வந்து சீம்பால் வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு நம்ம வந்து 1 ஸ்பூன் வச்சு குத்தி பார்க்கலாம். பால் வந்து நல்லா ஒட்டாமல் உள்ள வரைக்கும் வெந்திருக்கான்னு சொல்லிட்டு 1 ஸ்பூனோ குச்சியோ வச்சு இது மாதிரி குத்தி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம 1 மணி நேரம் நல்லா ஆற வச்சிட்டோம். இப்போ வந்து இந்த ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா சீம்பால் வந்து நல்லா கெட்டியாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு பால் எடுத்தீங்களா தான் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ வந்து 1 கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இது வந்து முதல் பாலில் காய்ச்சினீங்களா மட்டும்தான் இந்த அளவுக்கு கெட்டியாக வரும். 2வது பால் 3வது பால்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து 1 கேசரி மாதிரி அந்த மாதிரி பதத்தில் தான் வரும். இந்த மாதிரி கெட்டியான பதத்தில் வராது. அதனால் முதல் பால் அப்படி இல்லைனா 2வது பால் காய்ச்சிக்கோங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தக்கூடிய சீம்பால் வந்து கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா 1 லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.